ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அம்மா பாட்டிங்க காலத்துலேருந்து பாரம்பரியமாக செய்து தர ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அரிசி உப்புமா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவாங்க. இந்த உப்புமா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பொன்னி பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகரப்பாக அரைச்சி எடுத்துருவோம். இதை மிஷினில் தந்தும் நாம் அரைச்சி எடுக்கலாம், ஆனால் நாம் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க அரைச்சி தர மாட்டாங்க. அதனால் வீட்லேயே நம்ம கைப்பட நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த நொய்யை ஜல்லடையில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துருவோம். தூளியை கூட அதில் மாவு இருக்கக்கூடாது. மாவு கொஞ்சமும் இருந்தாலும் உப்புமா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த நொய்யை சேர்த்து நல்ல பொல பொலன்னு வறுத்து எடுத்துருவோம். நீங்கள் நெய் சேர்க்காமல் வெறுமனே வறுத்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா அது ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது சமயத்தில் அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்தால் அப்படி வந்து கட்டி ஆகாது. இப்போ ஒரு கடாய் இல்லாட்டி ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடான பிறகு கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டு, ரெண்டுமே சூடான பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். 1 கப்பு நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து, 5 பச்சை மிளகாய், 4 பக்கமும் நல்லா கீறி எடுத்து சேர்த்து இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். இதில் இன்னொன்று, அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும், பார்க்கவும் நல்லா இருக்காது. இப்போ இதில் 1 ஸ்பூன் துருவின இஞ்சி, 1 ஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருவோம். இந்த உப்புமாவுக்கும் சரி நம்ம பிரியாணிக்கும் சரி ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு துருவியோ அரைச்சோ சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருவோம். 1 கப்பு அரிசி நொய் எடுத்தோம், அதுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு கலக்கு கலக்கிட்டு மூடி ஒரு கொதி வர விட்டுருவோம். உப்புமான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதிகமாயிடாமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது தண்ணியிலேயே உப்பை கரைச்சி எடுத்து அங்கேயே டேஸ்ட் பார்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும். இப்போ ஒரு கொதி வந்தாச்சு, அதில் அரிசி நொய்யும் சேர்த்தாச்சு. இந்த பாருங்கள் நல்ல ஃப்ரீயாக நம்ம மிக்ஸ் ஆகி வருது. நம்ம அந்த நெய்யில் வறுத்து எடுத்ததால் நெய்யின்னு இல்லை, நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி ட்ரை ஆகி நல்லாவே வெந்து வந்திருக்கு, நல்ல பொல பொலன் வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டாக்கா நம்மளோட அரிசி நொய் உப்புமா ரொம்பவே சூப்பராக ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு திரும்பவும் கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த உப்புமாவில் இன்னொரு பியூட்டி பார்த்திங்கனாக்கா எதுக்கும் நம்ம அடி கேட்க மாட்டோம், ஆனால் இந்த உப்புமாவில் மட்டும்தான் அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு அடியை கேட்டு வாங்குவோம். அந்த அடி காந்தல் அத்தனை ருசியாக இருக்கும். இது எல்லா வீட்லேயும் நம்ம பார்க்கலாம். சாதாரண ரவை உப்புமாவை விட இந்த அரிசி உப்புமா செய்யும்போது ஒரு பிடி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. நல்ல காரசாரமாக தேங்காய் சட்னியோ இல்லாட்டி பூண்டு ஊறுகாய் இல்லாட்டி தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அப்படி இருக்கும். நீங்களும் இந்த அரிசி உப்புமா செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் ஐயும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.